சிவி நேயர்களுக்கு வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன், இந்த பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் ஹெட்லைன் சிவியில் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ரிஷப ராசி பிப்ரவரி மாத பலன். ரிஷபம் இந்த ராசிக்கு சனி 8th வீட்லேயும் சுக்கரன் அதே 8th ஹவுஸில் இந்த மந்தோட பிகினிங், சந்திரனும் இந்த மந்தோட பிகினிங் 1st of February அன்னைக்கு 8th வீடு. இந்த அஷ்டம ஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சந்திரன் மூன்று கிரகங்கள் ஒன்றா இருக்குது. ஸோ இந்த மந்த் எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும், புதன் உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானட், உங்களுடைய யோக கிரகம் இந்த புதன் எப்படி இருக்கார் அப்படின்னு நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்பொழுது, புதன் மகரமில் 9th ஹவுஸில், அடுத்து புதனுடைய டிரான்சிட் வந்து 7th தேதி இந்த புதன் கும்பத்துக்கு நகரும். இந்த கும்பம் அப்படிங்கிற வீடு ரிஷபத்துக்கு வந்து 10th வீடு, பிஸ்னஸ் ஹவுஸ். ஸோ புதனுடைய டிராவல் வந்து இந்த மந்த் வந்து உங்களுக்கு ஹைலி எக்ஸ்ட்ராடனரி பலனை கொடுக்க போகுது. ஏன் கொடுக்க போகுதுன்னா, புதன் தான் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஃப்ளோ, இன்கம், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு பலனை புதன் கொடுக்கும். இன்டெலிஜென்ஸ், மைண்ட் தாட், உங்களுடைய எய்ம் இதெல்லாம் புதன் பண்ணுற வேலை தான். ஸோ ரிஷபம் அப்படிங்கிற அந்த ராசிக்கு இந்த மாதம் புதனுடைய நகர்வு அடுத்தடுத்து, அதாவது 7th of February இந்த புதன் கும்பத்திலையும், 25th தேதி பிப்ரவரி மாதத்தில் இந்த புதன் நீச்சம் பெற்று மீனம்லையும் போகும்பொழுது ஃபினான்ஷியல் ஃப்ளோ இந்த மந்த் வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக கொடுக்கும். எதிர்பார்க்காத இன்கம், எதிர்பார்க்குற இன்கம் எல்லாமே கொடுக்கும். இது புதனால் நடக்கக்கூடிய. ஸோ ஃபினான்ஷியலாக இந்த மந்த்தை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். முதல் பாயிண்ட், சுக்கரன் 8th வீட்லேயும் சனி சந்திரன் இந்த மூணு கோள்கள் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால என்ன பண்ணும், அந்த வீட்டுக்கு அதிபதி யார், குரு, அந்த குரு எங்கே இருக்கார், 7th ஹவுஸில் அவருடைய பார்வை நேராக உங்கள் ராசி மேலேயே விழுது. சனி சுக்கிரன் சந்திரன் ஒரு வீட்டில் இருந்து அந்த வீட்டுக்கு அதிபன் உங்களுடைய ராசியை பார்வையிடும் பொழுது அந்த 8th ஹவுஸில் உள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே இந்த குருவுடைய ரூட்டில் உங்களுக்கு ட்ராவல் பண்ணி வரும். சரி, பாசிட்டிவ் நடக்குமா நெகட்டிவ் நடக்குமா, 8th வீட்டில் சனி இருந்தாலும் சனியுடைய பார்வை நேராக இன்கம் ஹவுஸான 2nd ஹவுஸில் பதியும். சனி நின்ற வீட்டுக்கு இன்கம் ஹவுஸான 2nd ஹவுஸில் புதன் பொசிஷன் ஆகுது. இது ரெண்டுமே உங்களுக்கு பிஸ்னஸ், கரியர், ஜாப் ஆர் மணி ஃப்ளோவுக்கு ஒரு நல்ல பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஹார்ட் ஒர்க், டைம் பத்தாது, எல்லாமே ஒரு பிஸி ஷெடியூலாக தான் போகும். அந்த மாதிரி இருக்கும் இந்த சனியுடைய பொசிஷன். சுக்கரனும் கூட இருக்கிறதுனால இந்த 8th இடம் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமான ஸ்தானம்னு சொல்லப்படுது. அந்த மறைமுக ஹிடன் லக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிலருக்கு தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலயமா ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி, அவங்க மூலயமா ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் மாதிரி, இல்லை இன்லாஸ் சைட்லேருந்து சில சப்போர்ட், பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம், அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டி சைடில் ஒரு வெல்த் சப்போர்ட், இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது இந்த சுக்கரன் சனி சந்திரனுடைய பொசிஷனால். சந்திரன் 8th ஹவுஸில் இருக்கிறதுனால ஒரு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சந்திராஷ்டமம் முதல் நாளே ஆரம்பிக்கிறதுனால மைண்ட் அப்படி இப்படி ஒரு வேவரியாக இருக்கும். விநாயகர் வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த மைண்ட் மனக்குழப்பம் வந்து நீங்கும். குரு பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும்பொழுது நல்ல எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறது, ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு உண்டான ஆர்வம் தூண்டி விடுறது, ஒரு நல்ல வீடு வாங்கலாமா, ஒரு சுப நிகழ்ச்சி பண்ணலாமா, ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா, ரொம்ப நாளாக ஒரு பிளான், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து பார்ப்போம், புதுசாக ஏதாவது பண்ணி பார்ப்போம், இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மந்த் ஊக்குவிக்கக்கூடிய மாதமாக அமையும். செவ்வாயுடைய பொசிஷன் எடுத்திங்கன்னா, இந்த மந்தோட பிகினிங்கில் செவ்வாய் 11th இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பார். அவருடைய மூமெண்ட், அடுத்த மூமெண்ட் எடுக்கும்பொழுது 5th தேதி பிப்ரவரி மாதம் வரையஸ்தானமான 12th இடத்துல, 12க்கு அதிபன் 12th இடத்துல வரும்பொழுது விபரீத ராஜயோகம் அப்படியும் கொடுப்பார். அப்போது செவ்வாய் வரைய என்ன பண்ணுவார், மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு அமையறதுக்கு ஒரு நல்ல நேரம் 5th தேதி பிப்ரவரி மாதத்துக்கு மேலே. இது உங்களுக்கு ஏன் நடக்கும் அப்படின்னா, செவ்வாயுடைய பார்வை அங்கேருந்து 6th ஹவுஸ்லேயும் 7th ஹவுஸ்லேயும் விடும். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்கள் சகோதரர் மூலயமா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா செவ்வாய் 12th ஹவுஸில் வந்தார்னா அங்கேருந்து அவருடைய பார்வை 3rd இடத்துல பதியும். ஸோ சகோதரர்கள் மூலயமா, சகோதரி மூலயமா ஒரு சப்போர்ட். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, சூரியன் உங்களுக்கு வந்து சுக போகாதிபதி, உங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, உங்களுடைய ஹெல்த், இதுக்கெல்லாம் சூரியன் முக்கியமான பிளான். மந்தோட பிகினிங்கில் 9th ஹவுஸில் சூரியன், அந்த சூரியன் அடுத்து 13th தேதி 10th வீட்டில் போகும்பொழுது பதவி உயர்வுக்காக யாராவது காத்திருந்தீங்கன்னா பதவி உயர்வு கிடைக்கும். அது கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தாலும் சரி, ப்ரைவேட்டில் இருந்தாலும் சரி, பதவி உயர்வு கிடைக்கும். இடம் மாற்றம் செய்யணும், ஒரு ப்ரொஃபஷனை மாற்றணும், இல்லைனா வந்து இடத்த மாற்றணும், இந்த பிளான் ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கும். ரிஷபத்துக்கு ஏதாவது மாறுமா மாறாதா, அது நடக்குமா, குரு பார்வை நேராக விழுறதுனால நிச்சயமாக நடக்கும். எப்போ நடக்கும்னா மந்த் எண்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ரீசன் இருக்குது. புதனும் சுக்கரனும் கிட்டத்தட்ட 24th February சுக்கரன் இடம் மாறி 9th இடத்துக்கு போவார். This video is sponsored by Asif Biryani, the world's best biryani. 25th புதன் இடம் மாறி 11th இடத்துக்கு.
அப்போது இந்த சுக்கிரனும் புதனும் அடுத்தடுத்த நாட்களில் இடம் மாற்றங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இது சுக்கிரன் புதனுடைய பெயர்ச்சிகள் செய்யக்கூடிய பலன்கள். இதில் குறிப்பாக உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 9வது இடமான மகரத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு மன தெளிவு, மனசில் ஒரு சந்தோஷம், உற்சாகம், பெருமை, கௌரவம், மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போது ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு நம்ம இந்த மாதத்தை ஓவராலாக நிறைய பாசிட்டிவாக தான் பார்க்குறோம். திருமணத்துக்கு ஏதாவது ஒரு வரன் பார்த்துட்ருக்கீங்க, கை கொடுமா, இந்த 8வது இடத்துல சனி சில தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும், பிரேக் மாதிரி ஒரு வேகமாக போயிட்டே இருக்கும், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் நிறுத்தி நிதானமாக மறுபடியும் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சனி சின்ன தடங்கள் மாதிரி உண்டு பண்ணும், அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக கொண்டு போகும். குரு பார்வை முழுமையாக இருக்கிறதுனால திருமண சம்பந்தப்பட்ட முயற்சி, திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நல்லபடியாக அமையும். இன்னும் சொல்லப்போனால் ரிஷபங்க இந்த முறை நல்ல வரன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மேன்மையான, எதிர்பார்க்கிறதை விட ஒரு படி கூடுதலான சந்தோஷத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு வரன் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரிஷபம் அப்படிங்கிற ராசிக்கு புதனுடைய நகர்வும் குருவுடைய பார்வையும் சனி 8வது இடத்திலிருந்து சில தடங்கள் உண்டு பண்ணாலும் மற்ற கோள்களுடைய அமைப்பு உங்களுக்கு வெற்றி பாதைகளை கொடுக்கும். இந்த மாதம் கவனமாக எங்கேயாவது இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கு காரணம் சனி 8வது இடத்தையும் செவ்வாய் 12வது இடத்தையும் உங்கள் ஹெல்த்லேயும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பாசிட்டிவாக பயன்படுத்திக்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஒரு பொது பலன், ஒரு ராசிக்கு மாதந்தோறும் நகரக்கூடிய கிரகங்களுடைய பலன். உங்களுடைய பர்சனல் சார்ட், அதாவது நீங்கள் ஜனன காலத்தை பிறந்த ஜாதகம், அதோடைய கிரக நிலைகள், தசா புத்திகள், அதற்கு உங்களுக்கு என்ன மாதிரி யோகங்கள் இருக்குது, அதை கம்பேர் பண்ணி உங்கள் லக்னம் அதுக்குண்டான பலன் என்ன, இப்படி கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்கள் ப்ரிடிக்ஷன்ஸ் தெரியும். இது தவிர நீங்கள் வந்து இப்போது ஒரு லக்கி ஜெம் ஸ்டோன், ஏன்னா ஜெம் ஸ்டோனை பற்றி வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க, ருத்ராட்சா பற்றி பார்த்துருக்காங்க, வாஸ்து சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் பார்த்துருக்கீங்க, இதுக்கு தேவையான ஒரு ஜெம் ஸ்டோன் வேணும், எப்படி சூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அது எங்கே நம்ம கலெக்ட் பண்ணுறது, ஒரு சர்டிஃபைட் ஜெம் ஸ்டோன் எங்கே கிடைக்கும், ருத்ராட்சா எங்கே வந்து ஒரு பெஸ்ட்டான ருத்ராட்சா கிடைக்கும், சர்டிஃபைட் ருத்ராட்சா என்ன ஒரிஜினல், அதுக்கப்புறம் என்ன ருத்ராட்சா என்ன ஃபேஸ் நம்ம யூஸ் பண்ணணும், நமக்கு என்ன தசை நடக்குது, அதுக்கு எதை யூஸ் பண்ணால் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும், எப்படி மந்த்ராஸ் வந்து சாண்ட் பண்ணணும், ப்ளஸ் பிரமிட்ஸ், ஒரு வாஸ்து ரெக்டிஃபிகேஷன் எப்படி பிரமிட்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து அக்யூரேட்டாக பயன்படுத்தினா நமக்கு வாஸ்து தோஷங்கள் நிவர்த்தி அடையும், இதை பற்றின தகவல் வேணாலும் என்னுடைய ஜூனியர்ஸ் ஒரு டீம் இருக்காங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு தேவையான ருத்ராட்சா ஜெம் ஸ்டோன் ஆர் பிரமிட்ஸ் தேவைனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் வேணும், உங்கள் ஹாரோஸ்கோப் இல்லை நியூமராலஜி இல்லை வாஸ்து இதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் நம்பரில் ஆட் பண்ணி மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். ஹெட்லைன்ஸ் டிவியில் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சா, இதை தவிர அடிஷ்னலாக சைனாலஜி, சிக்னேச்சர் எப்படி பண்ணுறது, ஒவ்வொரு ஆல்ஃபபெட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்குமான பலன், ஒவ்வொரு நம்பரில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் எல்லாமே அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக சர்ச் பண்ணி ஒவ்வொரு ஒரு எண்கணிதமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ருத்ராட்சம் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு நியூமராலஜி பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு தேவையான ஒரு அஸ்ட்ராலஜி ஓல்டு சப்ஜெக்ட் உண்டான பலனாக இருந்தாலும் சரி, மேரேஜ் மேட்சிங் ஆர்எல்ஸ் ஏதாவது நட்சத்திரத்தை பற்றி பலனாக இருந்தாலும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 640,000+ மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹெட்லைன்ஸ் டிவியில் அப்லோட் பண்ணாத ப்ரோக்ராம்ஸே கிடையாது, மேக்ஸிமம் பண்ணிட்டோம். வெகு விரைவில் ராகுக்கு எது பயிற்சியும் உங்களுக்கு அப்லோட் ஆக போகுது, அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஆசிஃப் பிரியாணி, தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணி. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கு, ராஜாவாயிட முடியுமா, ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும்னா அந்த வாழ்க்கை அப்படி அமையிறது தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10, அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு, அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது.